ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு, டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச வாட்டி கடுகு போட்டேன். கடுகு போட்டுன்னா இப்போ என்ன பண்ணுறேன், பூண்டும் பூண்டு போட்டு கருவாட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு போட்டேன், பூண்டை போட்டேன், வெங்காயத்தை போட்டேன், கருவேப்பிலையை போட்டேன். பூண்டை நல்லா ஒன்றும் பதிலும் கொஞ்சம் தட்டிக்கிட்டேன். நல்லா வதங்கணும் வெங்காயம். கொஞ்சம் உப்பு நல்லா வதங்கும் வெங்காயத்துலேயும் போட்டேன். வதங்கினாட்டி தக்காளி, நான் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தானே குழம்பு வைக்கிறேன். தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கணும். வணங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டு. சும்மா கருவாட்டு குழம்பு மணக்கும் 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 பாரு, அதிலே சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு கருவாட்டு குழம்புனா. நல்லா வணங்கணும், வணங்கணும். அப்புறம் கத்திரிக்காய் ரெண்டு போட்டுக்கிட்டேன். ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் நல்லா வணங்கணும். போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அவரைக்கொட்டை, பச்சை அவரைக்கொட்டை. சும்மா அந்த குழம்பு, குழம்புன்னா குழம்பு, கத்திரிக்காய், அவரைக்கொட்டை, முருங்கைக்காய், குழம்புன்னா சும்மா சூப்பராக இருக்கும். கறி நல்லா புலம், கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால இல்லைன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு குழம்பு வைக்கணும். அப்போ தான் கருவாட்டு குழம்பு நல்லா புளி வச்சுட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து இங்கே வந்து மிளகா தூள் தனியாக, கொத்தமல்லி தூள் தனியாக, மஞ்சள் தூள் தனியாக இருக்கும், அது அப்படி கிடையாது. இது வந்து எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிது. மிளகா தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிது, தனித்தனியாக கிடையாது. பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டேன். போட்டோம்னா நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் குழம்புக்கு. குழம்பு மாதிரி இருக்கணும்ல, கொஞ்சமும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்படியே நல்லா கொதிக்கணும், கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இது வந்து எல்லா செலவு சேர்த்து அரைச்சிது, எல்லாம் ஒட்டுக்கு அரைச்ச தூள் மிளகா தூள். எனக்கு தனித்தனியாக கிடையாது. எனக்கு வந்து கருவாட்டு குழம்புக்கு இது போட்டால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த தூளெல்லாம் நம்ம அந்த தனித்தனியாக இருக்கிற தூளெல்லாம் நான் போட மாட்டேன். நான் ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு போட்டேன். ஆனால் செம்மையாக இருக்கும் அந்த குழம்பு, கருவாட்டு குழம்பு. கறி குழம்பு எதுக்கு ஆகும்? கறி குழம்புல ஒரு நேரம் தான் சோறு தின்ன முடியும். ஆனால் இது மூணு நேரம் சாப்பிட்லாம் அந்த சோறு இதில், குழம்பு கருவாட்டு குழம்புல. ஆனால் கறி குழம்பு எதாவது சாப்பிட சொல்ல ஒரு நேரம் தான் சாப்பிடணும். எனக்கு கறி குழம்போட கருவாட்டு குழம்பு தான் செம்மையாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் குழம்பாக எப்படி இருந்துக்கிறியா, சூப்பராக இருக்கும் குழம்பு. கூட்டுட்டு கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் கழித்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் போட்டேன். இது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கோசம் கொதிச்சிடுச்சு குழம்பு, கருவாடு போடணும் போட்டேன். நல்லா சுட தண்ணி வச்சு ஒரு கழுவு கழுவிட்டு மறுபடியும் ஒரு பச்சை தண்ணியை கழுவி அப்புறமா போடணும். இறக்கணும் கருவாடு, கத்திரிக்காய், அவரைக்கொட்டை, முருங்கைக்காய், சும்மா அது செம்மையாக இருக்கும். நல்லா கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது குழம்பு. ஆனால் கருவாடு குழம்பு வச்சா வாழை கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு. ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிடுவோம். நான் கருவாடு போட்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போட்டு கருவாடு போட்டு எடுத்தோம்னா கருவாடு வெந்துடும், இறக்கிடலாம். ஆசாசியாக வச்சேன் இந்த குழம்பு. ஒரு பத்து நிமிஷம் வெளியில் உட்காந்து வச்சேன். உன் பேச்சை கேட்டுக்கிட்டு குழம்பு கொஞ்சம் அடிபிடிச்சிக்கிச்சு. நான் என்ன பண்ணுவேன், அடிவிடு. ஆசாசியாக குழம்பு வச்சேன். யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பழகுனவங்க, அவங்ககிட்ட பேசி குழம்பு தீஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுறேன், சரி வந்துடுவேன். அம்மா நான் இதெல்லாம் சொல்லாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்ந்தாலும் செம்மையாக இருக்கும் குழம்பு.